வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா சச்சின் வந்து தேடக்கூடிய ஒரு காரை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சினை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்டுடைய கடவுள். அவர்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா பல கோடி கணக்கான ஏகப்பட்ட கார்கள் வந்து இருக்குது. பொதுவாகவே கிரிக்கெட் வீரர்களுக்கு கார்கள் மேலே ஆசை அதிகமாக இருக்கும். அதேமாதிரி சச்சின் எத்தனையோ கார் வாங்கியிருந்தாலுமே அவர் வந்து முதன் முதல்ல வந்து பயன்படுத்தின மாருதி 800 கார் வந்து இப்போ வந்து அவர்கிட்ட வந்து இல்லையா. அந்த ஒரு ஃபோட்டோ வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணி ஃபேன்ஸுக்கு வந்து ரெக்வஸ்ட் வந்து வச்சிருக்காரு. இந்த கார் வந்து யார்கிட்டாச்சும் இருந்துச்சு, இந்த காரை பற்றின தகவல் தெரிஞ்சுது அப்படின்னா எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க அப்படின்னு வந்து சச்சின் வந்து சொல்லியிருக்காரு. சச்சினை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் வாங்கின முதல் கார் அப்படிங்கிற காரணத்தினால அவருக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஆனாலுமே கூட வந்து அவருக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே வந்து இந்த மாருதி 800 கார் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு 30 வருஷம் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து ஆட்சி பண்ணிச்சு. இந்தியாவில் வந்து ஹிந்துஸ்தான் அம்பாசிடர் காருக்கு பிறகு அதிகமாக வந்து உற்பத்தி செய்யப்பட்ட ரெண்டாவது கார் பார்த்திங்க அப்படின்னா அம்பாசிடருக்கு பிறகு வந்து மாருதி 800 தான். 30 வருஷத்தில் வந்து 2.87 மில்லியன் கார்களை வந்து இந்தியாவில் வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அதில் 2.66 மில்லியன் கார்களை வந்து இந்தியாவிலேயே வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க. இந்தியாவை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா தெற்காசிய நாடுகளான நேபாள், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஐரோப்பிய நாடுகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரை வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. முதன் முதல்ல இந்த கார் இந்தியாவில் அடியெடுத்து வச்சது எப்போனா 1983 December 14 தான் பார்த்தீங்கன்னா இந்த காரை முதன் முதல்ல வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. முதல் முதல்ல வந்து லான்ச் ஆன கார் பார்த்தீங்கன்னா சுசுகி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரான்டே அப்படிங்கிற ஒரு காரை வந்து பேஸ் பண்ணி தான் முதல் காரை வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து ஒரு 3 வருஷத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்து கொடுத்தாங்க. முதல்ல வந்து லான்ச் பண்ணப்பட்ட காருக்கு பேர் பார்த்தீங்கன்னா மாருதி 800 SS80 அப்படின்னு வந்து வச்சுருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 சிலிண்டர் 800 cc இன்ஜின் இருந்துச்சு. கார்ப்பரேட்டர் இன்ஜின் தான். 1983 86 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரொடக்ஷனில் வந்து இருந்துச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 86 பிறகு மாருதி 800 CB72 அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு அப்டேட் ஒன்று வந்து கொடுத்தாங்க. வெளிப்புற தோற்றம் பார்த்தீங்க அப்படின்னா முதல் தலைமுறையோட ரெண்டாவது தலைமுறையில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி வந்து ஒரு அப்டேட் ஒன்று வந்து கொடுத்தாங்க. இந்த அப்டேட் வந்து ரொம்ப நாள் வந்து நீடிச்சு இருந்துச்சு. ஏன்னா 1986 1997 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதே அப்டேட் தான் வந்து இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மூணாவதாக வந்து மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து மாருதி வந்து கொடுத்தாங்க. அந்த மூணாவது அப்டேட்ல தான் பாத்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் வசதியை வந்து கார்களை வந்து கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி வந்து 5 ஸ்பீடு கியர் பாக்ஸ் வர மாதிரி ஒரு மூணாவது அப்டேட் வந்து கொடுத்தாங்க. இந்த அப்டேட் வந்து 1997 1999 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா விற்பனையில் வந்து இருந்துச்சு. அடுத்த தலைமுறைக்கு பாத்தீங்க அப்படின்னா நாலாவது அப்டேட்டா வந்து ஏசி எல்பிஜி போன்ற ஒரு சில வசதிகளை வந்து கொண்டு வந்து கடைசியாக வந்து ஒரு அப்டேட் ஒன்று வந்து கொடுத்தாங்க. அந்த அப்டேட் பண்ணப்பட்ட கார் தான் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து விற்பனையில் வந்து இருந்துச்சு. 2014 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த கார் வந்து இந்தியாவில் வந்து விற்பனைக்கு இருந்துச்சு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டோ அப்படிங்கிற இன்னொரு அப்டேட் பண்ணப்பட்ட காரை வந்து மாருதி வந்து இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஆல்டோவுடைய வருகை பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாகவே வந்து மாருதி 800 காரை வந்து டிஸ்கண்டினியூ வந்து பண்ணிடுச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு காரை தான் வந்து சச்சினும் இப்போ வந்து தேடிட்டு இருக்காரு. இது போன்ற இன்னும் பல கார் சம்பந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.